நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய அளவில் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க இந்த தேர்தல் திருவிழாவை நியூ செவன் தமிழ் பார்லிமென்ட் பராக் பராக் நிகழ்ச்சி மூலமாக இந்த தேர்தல் திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறது உங்களுடைய தொகுதி எது அந்த தொகுதியினுடைய எம்பி உங்களுக்கு என்ன செய்யறன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு மக்கள் அவங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணையிறாரு வணக்கம் திரு திருப்பி அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரை சாமியனர் வணக்கம் திரு ரவீந்திரன் இன்றைய தினத்தினுடைய தொகுதி என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு சிறப்பு தொகுப்போடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவிற்கான தலைநகராக கேட்கப்பட்ட பகுதி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத கட்சியான திமுக தோன்றியதும் எழுச்சி பெற்றதுமான வெடசனை தொகுதி குறித்து தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் குற்றவாளிகள் மட்டுமே இருக்கும் பகுதியாக சென்னையின் கிரைம் ஹப்பாக சித்தரிக்கப்படும் வடசென்னை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது நாஞ்சில் மனோகரன் என் வி என் சோமு தா பாண்டியன் ஆகிய முக்கிய தலைவர்களை மக்களவைக்கு அனுப்பி வைத்த தொகுதி வடசென்னை அரசியல் ரீதியாக வடசென்னை திமுகவுக்கு சாதகமான தொகுதி திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா வடசென்னை தொகுதியில்தான் வருகின்றது நீண்ட நாட்களாக திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட அந்த தொகுதியை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக முதல் முறையாக கைப்பற்றியது திமுக தலைவர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி தமிழக இடைத்தேர்தலின் இலக்கணத்தை மாற்றியமைத்த ராதாகிருஷ்ண நகர் தொகுதி மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் அடையாளமாக மாறிய ராயபுரம் தொகுதி சத்தியவாணி முத்து போன்ற திராவிட இயக்க செயல் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில்பெட்டி தொழிற்சாலைக்கு பெயர் போன பெரம்பூர் தொகுதி ஆன்மீக சிறப்புமிக்க திருவச்சியூர் தொகுதி புரசைவாக்கம் தொகுதியை நீக்கிவிட்டு உருவாக்கப்பட்ட திருவிக்க நகர் ஆகிய ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னை தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஒன்று கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று பேர் மட்டுமே சென்னையின் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கிய மக்கள் அதிகம் உள்ள தொகுதியாக வடசென்னை தொகுதி இருக்கிறது சென்னை நகரின் சுகாதார சீர்கேடுகள் அதிகம் நிலவும் பகுதியாக கருதப்படும் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு வடசென்னை தொகுதியில்தான் வருகின்றது எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு பிறகு ராயபுரம் ரயில் நிலையத்தை சென்னையின் மூன்றாவது முனையமாக மாற்ற வேண்டும் என்பது வடசென்னை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது ஆனால் மூன்றாவது முனையமாக தாம்பரம் ரயில் நிலையம் அறிவிக்கப்பட்டதோடு ராயபுரம் ரயில் நிலையம் மூடப்பட்டிருக்கிறது வடசென்னை தொகுதியில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று திமுக வசம் இருக்கிறது குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டு முறை வெற்றி பெற்ற கொடத்தூர் தொகுதி வடசென்னை தொகுதியில்தான் இருக்கின்றது பெரம்பூர் தொகுதியில் கூட திமுக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறது சென்னை பெருவெள்ளத்தில் வடசென்னை அடைந்த பாதிப்புகளே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குகளை வைத்து பார்க்கும்போது வடசென்னையில் தனது செல்வாக்கினை திமுக மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தலாம் என்றும் கருதப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு தொகுதி இந்த வட தொகுதி திரு ரவீந்திரன் துரைசாமி திமுகவினுடைய கோட்டியாக இருந்திருக்கக்கூடிய இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகனுடைய ஜெயக்குமார் இருக்கிறாரு திமுகனுடைய தலைவர் ஸ்டாலினுடைய தொகுதியும் அதற்குள்ளே தான் வருது அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டி தினகரனுடைய ஆர்கே நகர் அதுக்கப்புறமாக பெரம்பூரில் வெற்றிவேல் அப்படி எல்லா கட்சிகளினுடைய முக்கியத்துவமும் இந்த தொகுதிக்குள்ளே வருகிறது அப்படின்னா இந்த இடத்துல வடசென்னை எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக பார்க்கப்படுது வட சென்னை நிச்சயமாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு வந்து கழகத்துக்கு ஒரே ஒரு மக்களை மக்களவை உறுப்பினர் தான் வெற்றி பெற்றாங்க ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பின்னு ஆசை தம்பி வட சென்னையில் வெற்றி பெற்றார் அன்னைக்கு முதலோட அரசியல் முக்கியத்துவம் என்னென்னா ஆசை தம்பி எய்த்து நின்னவர் அறுபத்தி ஏழிலும் எழுவத்தி ஒன்றிலும் வட சென்னையில் வெற்றி பெற்ற அண்ணாவின் அன்பிற்குரிய நாஞ்சில்கி மனோகரன் ஆனால் மனோகரன் அங்கே நிற்கும்போது வந்து ஆசி தம்பியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் சிபிஎம் மலையாளி ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து மலையாளி ஒர்க்கர்ஸ் வந்து நாஞ்சில் மனோகரம் மலையாளின்னு பார்த்து ஓட்டு போடலை எமர்ஜென்சிக்கு எதிராக நிற்கிறாரு கருணாநிதி எமர்ஜென்சியை எழுத்தவர் ஆசி தம்பி ஸோ எமர்ஜென்சி எழுத்த இவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டு அன்றைக்கி ஒரே ஒரு தொகுதி திமுகவுக்கு என்றாலும் கூட அது வடசென்னை என்ற ஒரு சூழ்நிலையில் வந்த தொகுதி இன்றைக்கும் கூட திமுக செல்வாக்கான தமிழகத்தில் திமுகவுக்கு சில குறிப்பிட்ட தொகுதிகள் தான் வரும் என்றாலோ அல்லது திமுக பல தொகுதிகள் எடுத்து வெற்றி பெற்றாலும் கூட திமுகவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மக்களவைத் தொகுதி என்று சொன்னால் அது நிச்சயமாக வடசென்னை தொகுதி என்ற அடிப்படையில் தான் வடசென்னை அமைந்திருக்கிறது கம்பேரிட்டிவ்லி ஆக வந்து வடசொன்னை வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அண்ணா திமுக பிளவுபட்ட நிலையில் நம்ம அர்த்தமேட்டிக்கலி பார்த்தா அந்த பிளவை வந்து அர்த்தமேட்டிக்கலி பார்த்தோம்னா ஒரு பொது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான தொகுதி தான் எந்த பிளவையும் அர்த்தமேட்டிக்கலில் மட்டும் பார்க்க முடியாது என்பதும் ஒரு கண்கூடு தான் என்றாலும் கூட இன்றைக்கி வந்து திமுக வந்து அங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் இண்டாக்டாக இருக்குது மற்றும் திமுகவோட கூட்டணி அமைக்க மதிமுக விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் அங்கே இருக்குது சிபிஎம்முக்கு அங்கே ஒர்க்கர்ஸ் ஃப்ரெண்ட்லி கான்ஸ்டுவன்சின்னால அங்கே குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி உண்டு ஸோ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது வந்து ஒரு கடந்த காலங்களையும் பார்க்கும்போது இன்னைக்குள்ள இதையும் பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து வட சொன்ன ஒரு ஒரு சாதகமான பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்கு திரு பிரியன் திமுகவுக்கு பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்கிற இந்த வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் இரண்டு சட்டமன்றத்துக்கு அமமுக வச்சிருந்தவங்க தான் இருக்கிறாங்க டிடிவி டிவி தினகரன் இருக்கிறாரு அங்கே நின்று வெற்றி பெற்று இருக்கிறாரு அக்கப்புறமா பெரம்பூரில் வந்து வேலை இருந்திருக்கிறார் அப்படின்னா இங்க திமுக விர்சஸ் அதிமுக அப்படிங்கிற போட்டி இருக்குமா இல்லை திமுக விர்சஸ் அமமுக அப்படி ஒரு போட்டி இருக்குமா இந்த வடசென்னை சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு திமுக பேஸ்டு தொகுதி தான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி சோமு குப்புசாமி தொழிற்சங்க பேரை குப்புசாமி அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கான ஒரு தொகுதி முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் வடசென்னைன்றது திமுக தொகுதி அது வந்து மாறினது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வெங்கடேஷ் பாபு மூலமாக அது மாறினதை நம்ம பார்த்தோம் நம்ம அதிமுக கல்விக்காக போட்டிட்டு அவங்க அதில் வின் பண்ணது அது நிச்சயமாக வந்து அது ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் அந்த தொகுதி அது தோத்தது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாவது அணி நம்ம தேமுதிக சார்பில் அந்த மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் கிட்டத்தட்ட எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகளும் வாங்கியிருக்கார் அவங்க வித்தியாசம்ன்றது அந்த கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் வருது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸோ அவர்கள் கடுமையாக ஓட்ட பிரித்ததுனால திமுக தோல்வியை தருவினதான் நம்ம பார்த்தோம் அது ஒரு காரணம் அதிமுக தனித்து நின்று அவங்களுடைய பிரச்சார வீச்சினால அது வெற்றி பெற்றது அவர்கள் சில காரியங்கள்னால நல்ல திட்டங்கள்னால வெற்றி பெற்றது அப்படியும் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படி இருக்கும்போது இந்த வரப்போகிற தேர்தல்ன்றது முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அது அமமுக வந்து ரெண்டு தொகுதியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இதாக இருக்குது ரெண்டு தொகுதியில் வந்து அவங்க விசுபிளாக கண்ணுக்கு தெரிகிறாங்களே தவிர மற்ற எல்லா இடங்களையும் அவங்களோட பிரசன்ஸ் அங்கே இருக்குது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை நீங்கள் ஒதுக்கிற முடியாது இந்த ஆறு தொகுதியிலையுமே எல்லா தொகுதியிலையுமே இந்த ஏடிஎமிக்கேவோட அந்த ஸ்பிளிட்டுன்றது வந்து தெளிவாக இருக்குது கீழே அதுக்கு காரணம் இந்த வெற்றிவேல் போன்றவோட அந்த கிரவுண்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்க வந்து எல்லா தொகுதியிலேயும் இப்போ ஆர்கே நகரில் மட்டும் பிரம்புரை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது அமமுக நான் வந்து எல்லா தொகுதியிலையுமே அந்த பிளவுகள் வந்து இருக்கு கீழ் லெவல் வரையும் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அப்படி பொழுது திமுகவுக்கான வாய்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வர எலெக்ஷனில் நிச்சயமாக வந்து பிரகாசமாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் தேர்தலும் போது எந்த எது போன்ற சூழ்நிலை நிலவுகிறது எது போன்ற கூட்டணி அமைகிறது என்ன பிரச்சனைகள் மக்கள் முன் வைக்கப்படுகின்றன அப்பா அதிகாரத்தில் இருக்க போறது யாரு வேற ஏதாவது இந்த வித்திகள் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும் கூட்டணி எப்படி இருக்கு அதை பொறுத்து மாறுமே தவிர இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புள்ள உள்ள தொகுதிகள் தொகுதியாக தொடர்ந்து 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 பேசலாம் திரு பிரியன் வடசென்னை தொகுதியினுடைய எம்பி யார் அவர் பற்றி ஒரு சிறப்பு தொகுப்போட நிகழ்ச்சியை தொடரலாம் வடசனை தொகுதியின் முதல் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமை இப்போதைய எம்பி வெங்கடேஷ் பாபுவுக்கு உண்டு திமுகவின் கோட்டையை தகர்த்தவர் வெங்கடேஷ் பாபுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னை புரசைவாக்கத்தில் பிறந்த அவர் எம் சிஏ படித்துள்ளார் தொழிலதிபரான வெங்கடேஷ் பாபு இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை சென்னை மாநகராட்சியின் ஏழாவது மண்டல தலைவராக பதவி வகித்தார் அதிமுகவின் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்த வெங்கடேஷ் பாபுவிற்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது திமுகவின் கிரிராஜனை தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வெங்கடேஷ் பாபு தொகுதியை திமுகவிடமிருந்து கைப்பற்றினார் மக்களவை உறுப்பினரான வெங்கடேஷ் பாபு நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராகவும் ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார் நான்காண்டுகளில் எண்பத்தி இரண்டு சதவீத வருகை பதிவு வைத்திருக்கும் வெங்கடேஷ் பாபு அறுபத்தோரு விவாதங்களில் கலந்து கொண்டு அறுநூற்று அறுபத்தோரு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் இது தேசிய சராசரியை விட அதிகம் தனிநபர் மசோதாக்கள் எதையும் வெங்கடேஷ் பாபு முன்மொழிந்ததில்லை திருவொற்றியூர் காசிமேடு பகுதிகளின் மீன்பிடித்துறைமுகம் ஆர்கே நகர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தருவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை கடந்த தேர்தல்களின் போது வெங்கடேஷ் பாபு தந்திருந்தார் அவற்றில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் அவர் மீது தொகுதியில் அதிருப்தி நிலவுகிறது வெங்கடேஷ் பாபு எம்பியினுடைய வருகை பிறகு அவருடைய அட்டண்டன்ஸ் எப்படி இருக்கிறது அதற்கு எப்படி மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் வெங்கடேஷ் பாபுனுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிற தான் பார்க்க இருக்கிறோம் அவருக்கு பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் ஒரு எம்பினுடைய சராசரி அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எண்பது சதவீதமாக இருக்கிறது மாநிலத்தில் அதாவது தமிழக எம்பிக்களுடைய சராசரி அட்டண்டன்ஸ் எழுபத்தி எட்டு சதவீதம் வெங்கடேஷ் பாபு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு சதவீத அட்டண்டன்ஸ் வைத்திருக்கிறார் அட்டண்டன்ஸ் உள்ள வச்சிருந்தாலும் அங்க தமிழகத்திற்காக அவங்க எவ்வளவு குரல் எழுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மதிப்பெண்களும் நம்ம வழங்கியிருக்கிறோம் அந்த மதிப்பெண்களை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்திற்காக எம்பி வெங்கடேஷ் பாபு எழுப்பியிருக்கக்கூடிய குரலுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை மட்டும் இப்போ பார்க்கலாம் பதினைந்துக்கு ஆறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் வெங்கடேஷ் பாபு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிற மார்க் அடுத்ததாக பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் வெங்கடேஷ் பாபு எம்பி எப்படி செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கறத அடிப்படையில் நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கான மார்க் பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் வெங்கடேஷ் பாபு இதுல மூன்று காரணிகளுடைய அடிப்படையில் இந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு அதில் கலந்து கொண்ட விவாதங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அறுபத்தி ஒரு விவாதங்களில் ஒட்டுமொத்தமாக கலந்திருக்கிறார் தேசிய சராசரி அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு மாநில சராசரி நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு அறுபத்தி ஒரு விவாதங்களை கலந்திருக்கிறாரு இரண்டுமே அது அதிகமாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் எழுப்பின கேள்விகள் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூற்று அறுபத்தி ஏழு கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாரு எம்பி வெங்கடேஷ் பாபு தேசிய சராசரி இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் இருக்குது மாநில சராசரி நானூற்று சுச்சம் இருக்கிறது அந்த இரண்டையும் தாண்டி அதிகமாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் வெங்கடேஷ் பாபு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தனிநபர் மசோதாவை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம் தான் ஏ நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த எந்த எம்பிக்களுமே தனிநபர் மசோதாவை கொண்டு வரலை வடசென்னைக்காக அதிகளவு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் வடசென்னைக்காக மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவே அவர் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அறுநூற்று அறுபத்தி ஏழு கேள்விகள் அப்படிங்கிறது அப்படின்னா எம்பி நல்லா செயல்பட்டு செயல்பட்டுருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்லிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது ஏற்கனவே நான் மத சுற்றில் சொன்னபோது ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது அது ஒரு கம்பல்ஷனாகவே இருந்தது ஸோ அந்த கம்பல்ஷன் அடிப்படையில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்தப்பட்ட எம்பிக்கள் வந்து சரியாக செயல்படலை அட்டெண்டன்ஸ் கொடுக்கலன்னா ஏன் போகல எதுக்காக போகலைங்கிற ஒரு கேள்விக்கு ஜெயலலிதாட்டை பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் எல்லா எம்பிக்களும் இருந்தாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குமானால் நிச்சயமாக இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் உள்ள அட்டண்டன்ஸையும் அதுக்கு பின்னோட அட்டென்ஸையும் பார்த்தா ஜெயலலிதா இருக்கும்போது வந்து அட்டண்டன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்த காலகட்டத்தில் அட்டண்டன்ஸ் இருந்திருக்காது அது இயல்பு தலைவர் உடனே சரியில்லும் மற்றபடி பார்த்தா இயல்பாட்டே நல்ல அட்டென்ஸ் இருக்கும் மற்றபடி வாதங்களில் கலந்துகிட்ருக்காரு பிரச்சனைகளை எடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசுன கேள்விகளில் ஜெய்தா பற்றிய கேள்விகளும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்வி பார்த்தா தான் தெரியும் எல்லா அதிமுக வளர்ச்சிக்காக பல்வேறு விவாதங்களை கலந்து கொண்டிருக்கிறாரு இரண்டு முறை வந்து ராயபுரம் ரயில் முனையமாக மூன்றாவது முனையமாக மாற்றணும் அப்படிங்கிற விவாதங்களை வச்சிருக்கேன் கேந்திரிய வித்யாலயம் எல்லாம் வடச்சனைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற விவாதங்களை எல்லாம் ஒரு முன்வை நிச்சயமாக பார்லிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முப்பத்தேழு அதிமுக எம்பிக்கள் மிக பெரும்பான்மை அளவுக்கு சிறப்பாக தான் இருந்திருக்கும் அதுல அவங்களோட அட்டண்டன்ஸும் கமிட்மெண்ட்டும் நல்லா தான் இருந்திருக்கும் அதுல இவரும் அந்த வகையில் நல்லா தான் இருக்கிறார் திரு பிரியன் என்னதான் அதிக அளவு கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கான பதில் அந்த கேள்விகளுக்கான நோக்கமெல்லாம் சரியாக வடச்ச நிலையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா இல்லை இவங்களுடைய கடமை வந்து நாளைக்கு இந்த தொகுதியோட பிரச்சனையை நீங்கள் வந்து எழுப்பினீங்களா பார்லிமெண்ட்டில் அப்படின்னு ஒரு உள்ளூரில் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா அதனால் இவர்கள் அந்த பிரச்சனைகள் எழுப்ப செய்வார்கள் கண்டிப்பாக நேற்று கூட பார்த்திங்கன்னா திருப்பூர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் வந்து கண்டிப்பாக பெருந்துறையும் ஒரு இடமாக இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆனால் கடைசியில் வந்து மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அந்த சத்யபாமா வந்து இரண்டு முறை வந்து எய்ம்ஸ் பெருந்துறையில அமையணும்னு ரெண்டு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க நாளைக்கு யாராவது அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் குரல் கொடுத்தேன் பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியும்

ஃபாலோ பண்ணி பர்சூ பண்ணால் அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இப்ப ராயபுரம் வந்து ஒரு முனையமா தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு குரல் கொடுக்கறாரு. ஆனா ராயபுரம் முனையமா தேய்திடுக்கல. தாம்பரம் முனையமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஏன் அவர் வெங்கடேஷ் பாபோடு குரல் yield இடப்படல? சோ அவர்களோட சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மென்ட்டும் வேணும். அங்க யாராவது মিনিஸ்டர்ஸ் வேணும். அவரே ஒரு मिनिस्टरா இருந்தால் பிரச்சனை இல்லை.

நல்ல திட்டங்களுக்காக கொண்டாந்து சொல்ல முடியுமா காரியங்கள் நடக்கலாம் உண்மை அமைச்சரா இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நடக்கிற விஷயங்கள் வெங்கடேஷ் பாபுக்கு நடந்திருக்காது அது இயல்பான ஒரு விஷயம் தான் நாளைக்கு வேற ஒரு ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் காரர்களுக்கு நடக்கிறது வேற ஒருத்தருக்கு நடக்காது இது வெங்கடேஷ் பாபு எம்பியனுடைய குரல் அங்க வந்து எடுபடலையா இல்ல தமிழக எம்பிக்கல் எடுபடல தமிழகத்தில் இருக்கிற வேற கட்சிகளோட எம்பிக்களோட குரல் அங்க எடுபடல அங்க இருக்கிற ஆளும் குரல் இங்க இருக்கிற ஆளும் பாஜக குரலோட ஒத்து போறது கரெக்டா பொன் ராதாகிருஷ்ணன் குரல் அங்க எடுபடுதுன்னா அவர் அமைச்சராகவும் இருக்காரு அங்க காரியங்களை சாதிக்க முடியாத செல்வாக்கு அவருக்கு இருக்கு வெங்கடேஷ் பாபுக்கு அந்த செல்வாக்கு இருந்தா ராயபுரம் முனையமா இருக்கலாமே ஆகல பெருந்துறையில வந்து எய்ம்ஸ் வந்து இருக்கலாமே குரல் ஏன் ஈடுபடல பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் நம்ம அப்புறம் அடுத்ததாக தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில வெங்கடேஷ் பாபு எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம்

இதுவரைக்கும் எந்த இதுவும் நிறைவேற்றலாம நாலு வருஷம் இது வரைக்கும் இன்னும் வந்து அந்த அம்பத்துமனை ஓட்டத்தில் வந்து ட்ரைனேஜ் ஆகட்டும் சீனவாஸ்புரம் போஜன் நகரில் ஒன்று டாக்டர் கண்ணு தெருவில் மழை நீர் வந்து இதுவரைக்கும் கலவை சரியாக போகல பப்ளிக்கு நான் மலேரியா அந்த மாதிரி நோய்கள் உருவாகினது நான் பப்ளிக்கில் இறங்கி நான் இப்போ நான் ஒரு இப்போ கதலோடு சிஏக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி சார் ப்ராப்ளம் இது மாதிரி பிரச்சனை இது தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த போஜன அம்பத்து மணி வட்டத்தில் அதனால் எந்த காரணம் கொண்டு யாரும் வந்து இன்னும் நைட்டு பார்க்குறதில்ல ஃபோன் பண்ணாலும் அதோ வரோம் அதோ வரான்றவங்க தாரு எதுவுமே செய்கிறது கிடையாது நான் பல வாட்டி போன் பண்ணி நான் என்னோட சொந்த இதில் வந்து நான் செஞ்சு பப்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து போஜ நகரில் வந்து ரயில்வே சப்வே பண்ணுறேன் அப்படி சொன்னார் பண்ணாங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து பண்ணல அதேமாதிரி கால்வாய் சரி பண்ணுறாங்க அதுவும் பண்ணலை எதேத்தாலும் வந்தாரவங்க சும்மா குப்பை கூட சரி அந்த வைன்ஷாப் அந்த அம்பத்துக்கு வட்டத்தை வைன் ஷாப் இருக்குது அந்த வைன் ஷாப்பால் பல பிரச்சனை நோய்கள் உருவாகிடுது பல டெய்லி டெய்லி கொசு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது யார் வந்து மலேரியாவில் வந்து யார் வந்து வந்து சுகாதாரம் யாரும் வந்து இல்லை நான் பல வாட்டி போன் பண்ணி சொன்னால் அதோ வரேன் இது வரேன் சொன்னாங்க ஆனால் இன்னொன்று அந்த ஏரி அம்புத்தூர் வட்டத்தில் வாங்கி சாப்பிட்றதுனால பல பிரச்சனை உருவாகுது எங்களுக்கு ஆண்டு காலமாக எம்பி என்ற பேர் தான் கேள்விப்பட்டோம் வெங்கடேசபாபு எப்படி இருக்காருன்னு ஜனங்களுக்கு தெரியாது வியாபாரிகளுக்கும் தெரியாது அவரால் எந்த நலனும் கிடைக்கல அவரால் எந்த ஒரு பாதிப்பான நேரத்தில் அவரை வந்து நின்று ஜனங்கள் எந்த உதவியும் செய்யாத ஒரு எம்பி நான் பார்த்தேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மற்ற எம்பிங்க ஓரளவுக்காவது வருவான் ஒரு சாவுக்காவது வருவான் ஏன்னா இப்போ அவர் எதுக்கும் வராது ஒரு எம்பி இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துருக்காங்க அது வந்து இதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம் சிறுகடை வியாபாரி சங்கம் வந்து வியாபாரிகள் வந்து இன்றைக்கி நொந்து நொந்து நூலாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெரிய கடை வியாபாரியே வந்து சிறுகடைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இப்போ சிறுகடை வியாபாரியும் அவன் நொந்து நூலாகி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் வர இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயத்துலாம் இல்லை எங்கள் என்ன சொன்னார் நல்லா எங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பண்ணி தரேன் கடைங்க கட்டி தரேன் குடனுங்க போட்டு தரேன்னு சொன்னாங்க எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ கல்லாரத்தை இங்கேருந்து அங்கே மாற்றிடவே நாங்கள் நைட்டு பத்து மணிக்கே பதினோரு மணிக்கே மீன் இறக்கிறாங்க அங்கே ஜென்ஸுக்கு இறக்கிறாங்க நாங்கள் லேடிஸுங்க வந்து அங்கே போகிறதுனால பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு இந்த கண்டெய்னர் வண்டிலாம் நிறைய வர்றதுனால எங்களால் ரோடு கிராஸ் பண்ணி போக முடியல நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருட்டாக இருக்குது வெளிச்சம் கிடையாது நடுவில் யார் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணாங்களோ பயந்து பயந்து போகிறதா இருக்குது ஒரு நகைங்க போட்டுன்னு போக முடியல எது ஒன்றாலாம் பண்ணிடுறாங்க காசு பிடின்னு போயிடறாங்கோ ஒரு நகைங்களை கழட்டின்னு போயிட்றாங்க கத்தி வச்சு மிரட்டுறாங்கோ இதுக்கெல்லாம் வந்து பொம்பளைங்க வந்து எங்களால் தனியாகவே போக முடியல கல்லாரம் இங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா பாதுகாப்பாக இருந்துச்சு அங்கே போன பிறகு பயம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது எந்த வசதியுமே அங்கே கிடையாது இங்கே இருக்கிற வசதி எங்களுக்கு நல்லா இருந்துச்சு எதுக்குமே எல்லாத்துக்குமே அங்கே ஒரு பாத்ரூம் போனால் கூட வசதியே கிடையாது எல்லாத்துக்குமே இது கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து கல்லாரமே இங்கே வந்தாலோ இல்லை எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தாலோ எங்களுக்கு நல்லது தான் வட சென்னை தொகுதி மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருந்தாங்க தங்களுடைய எம்பி எதெல்லாம் செய்வாங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விவரங்களை கள ஆய்வு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளரை களத்திற்கே அனுப்பியிருந்தோம் அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா அளித்த பல்வேறு விவரங்களை சொன்னதை செய்தார எம்பி பகுதியில் அடுத்ததாக பார்க்கலாம் திமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு பின் அதிமுகவின் வசம் வந்தது இந்த தொகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள் அதில் மிக முக்கியமாக வெங்கடேஷ் பாபுவால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் சிலவை மட்டுமே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் மிக முக்கியமாக மணலி மாட்டுமந்தை மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் பணிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பழம்பெரும் ரயில் நிலையமான ராயபுரம் ரயில் நிலையம் ரயில் முனையமாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதற்கான வாக்குறுதியையும் வெங்கடேஷ் பாபு முன்வைத்திருந்தார் ஆனால் அந்த வாக்குறுதி தற்பொழுது வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்போதைய ரயில்வே அமைச்சராக இருந்த சதானந்த கவுடா நேரடியாக ராயபுரம் ரயில் நிலையம் வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் தற்போது வரை ஏற்படவில்லை அதே போன்று மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் அவர் வழங்கியிருந்தார் ஆனால் அந்த பணிகளும் தற்பொழுது வரை முழுமை பெறாமல் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டினை பொதுமக்கள் பரவலாக முன்வைக்கின்றனர் அதே போன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலைக்கூடிய மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தே எதிர்நோக்கியுள்ளனர் அதில் மிக முக்கியமான ஒன்று குடிநீரில் கலந்து வரக்கூடிய கழிவுநீர் மற்றும் எண்ணெய் கசிவுகளை நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளுக்கு முடிவுகள் ஏற்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொதுமக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் ஒளிப்பதிவாளர் சூரியதீபனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை வடச்சென்னையை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி துறைமுக பகுதி இருக்கிறது பல்வேறு சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் அங்கே இருக்கிறது எங்களுக்கான வசதிகள் எல்லாம் எம்பி எதுவுமே செய்யலை அப்படிங்கிற கோரிக்கை தான் மக்கள் வைக்கிறத பார்க்க முடியுது ஒரு எம்பி அங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் ஏன் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இல்ல மக்கள் வந்து உங்க இதில் பார்க்கும்போது குறை சொல்றாங்க அது வெளிப்படையா தெரியுது என்றால் எம்பிக்கு ஆதரவாட்டு நான் ரெண்டு ஆர்குமெண்ட் வைக்கிறேன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்பி ஆனாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்து மூணு தொகுதியில் அவங்க எம்பி இருந்த கட்சியை தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க அது எம்பி மேலே ரெண்டு வருஷத்தில் இல்லாத அதிர்த்தி எதுவும் இல்லைன்னு தான் நான் தெரியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வந்திருக்குது இன்னும் சில எம்பிக்கள் வந்து நாலு தொகுதியும் இழந்த எம்பிக்களும் வட மாவட்டங்களில் அரக்கோணம் ஆரணி பகுதிகளிலலாம் இருக்கிறாங்க இங்கே வந்து இவரு மூணு தொகுதி நாடாளுமன்ற தொகுதியையும் சட்டமன்ற தேர்தலையும் நம்ம வந்து கம்பேர் நிச்சயமாக கம்பேர் பண்ணலை மக்கள் கருத்துக்கு தான் இந்த மக்கள் கருத்துக்கு தான் மக்களை சொல்கிறேன் இவ்ளவுக்குள்ள அதிருப்தி ரெண்டு வருஷத்துள்ள எம்பி இருந்தா அந்த எம்பி அதிர் அதிருப்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிஃப்ளெக்ட் ஆகலங்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேன் இரண்டாயிரத்து பதினாறு எலெக்ஷனும் போது சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் தான் இந்த இரண்டு அதிமுக ஜெயிச்சிருக்க நிச்சயமாக நான் மறுக்க வரல புறம்பூர்ல குறைஞ்ச ஓட்டில் தான் ஜெயித்திருக்குன்னு சொல்ல வர்றேன் மக்கள் மத்தியில் அதிருப்தியை சொல்றாங்க ஆனால் எம்பி நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு சார்ந்ததுங்கிறதுக்காக தான் நான் அதில் சொல்கிறேன் மற்றபடி எம் எம்பி மேலே வந்து கேள் கட்ட எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க அது வெளிப்படையாக தெரியுது திரு திரு பிரியன் மக்களுடைய எல்லாம் வெங்கடேஷ் பாபு எம்பி நிறைவேற்ற தவறு விட்டாரா இல்லை இது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அவங்க அந்த தொகுதி மக்கள் பேசினது பார்த்திங்கன்னா குடிநீரில் கழிவு நீர் கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மாநகராட்சி கவுன்சிலர் இருந்தார்னா அவர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உள்ளாட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இல்லாததுனால

அப்படின்ற மாதிரியான உறுதிமொழியை கொடுத்து கட்டமைப்புகளை மேம்படுத்துவேன்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணுமே தவிர நான் குடிநீரில் சாக்கடை கலக்கிறத கலப்பேன்லாம் உங்கள் வேலை இல்லாது மாநகராட்சி வேலை

ஊதியோட அடிப்படை கட்டுமானங்களை வந்து அதிகரிக்கணும் முதலீடுகளை கொண்டு வரணும் தொழிற்சாலைகளை பெருக்கணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அதற்காக எம்பி எவ்வளவு தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை செயல்படுத்திருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களுக்கு மார்க் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் வெங்கடேஷ் பாபு எம்பி தன்னுடைய தொகுதியை மேம்படுத்திற்காக தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வளவு செயல்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களுடைய அடிப்படையில் அவர் வாங்கின மதிப்பெண்களை பார்க்கலாம் தொகுதி மேம்பாட்டு நிதிய அடிப்படையில் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னா இருபதுக்கு பதினோரு மதிப்பெண்களை வெங்கடேஷ் பாபு எம்பி வாங்கியிருக்கிறார் தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்களுக்கு பயன்படுத்துவதனுடைய அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் எம்பி வெங்கடேஷ் பாபு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இருபதற்கு பதினொன்று மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக வாக்குறுதிகள் நிறைவேற்றத்தினுடைய அடிப்படையில் வெங்கடேஷ் பாபு எம்பி எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் பார்க்கலாம் தேர்தலை சந்திக்கும் பொழுது மக்களை சந்தித்து என்னென்னவெல்லாம் கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு கேட்டு அதெல்லாம் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி இருந்த எம்பி வெங்கடேஷ் பாபு எதை அப்படிங்கிற அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் வெங்கடேஷ் பாபு மக்கள் வெங்கடேஷ் பாபு எம்பிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தோம் அதற்கு மக்கள் அளித்த பதில பார்க்கல கோயம்புத்தூர் அந்த ரூட்ல இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு முக்கியமான ரயில்வே மையமாக மாற்றியிருந்தால் ஒரு பகுதி மக்களுக்கு பயன்பட்டுக்கும் சில ட்ரெயின்கள் வந்து பெரம்பூரில் நிற்கிது அது எல்லா எக்ஸ்பிரஸ் ரைடும் நின்று போகிற மாதிரியான ஏற்பாடு பண்ணோன்னா அது மக்களுக்கு பெரிய அளவில் பயன்படும் அந்த மாதிரியான காரியங்களை அவர் வந்து இந்த காலத்தில் செஞ்சுருக்கணும் அதே மாதிரி ஆட்டுத்தொட்டி அதை வந்து நவீன தொட்டியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பதில் அவர் இந்த காலத்தில் ஒரு பகுதி அவர் சேவை செஞ்சுருக்க முடியும் செஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த பகுதி மக்கள் பெரிய அளவில் நோயில் பாதிக்கப்படுவதிலிருந்து இருந்து காப்பாற்றிருக்க முடியும் ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை மேம்படுத்துகிறத அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணுங்கிற எங்களுடைய கருத்து எவ்வளோ மார்க் பத்துக்கு ஆறு மார்க் போகணும் ஆர்கே நகரில் ஒரு கல்லூரி இருக்குது ஆர்கே நகர் உறுப்பு கல்லூரியும் இவ்வளோ நாள் ஸ்கூல் நடந்தது இப்போ கல்லூரியில் சொந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஆனால் சொந்த பில்டிங் கட்டினது வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தனியார் கல்லூரி மாதிரி தோற்றம் இருந்தாலும் ஆனால் உள்ளே பசங்களுக்கு குடிக்க தண்ணி வசதி கூட கிடையாது கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அஞ்சு அஞ்சு ரூபா போட்டு தண்ணி கேன் வாங்கி அப்படி தான் குடிக்கணுமேங்கிற ஒரு நிலமை தான் இருக்குது அதே போல் ஆர்கே நகரில் ஒரு ஐடிஐ இருந்தது அஞ்சு ட்ரேடு தான் இருந்தது இங்கே இருக்கிற எல்லா ஏழை மாணவர்களும் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த அஞ்சு ட்ரேட்ல மூணு ட்ரேட மின்ட் ஐடியோட வச்சுட்டு மீது இருக்கிற ரெண்டு ட்ரேடு தான் அந்த ஐடிஐ எங்கே நடந்ததுன்னா தனி பில்டிங்லலாம் நடக்கல ஒரு சின்ன பால்வாடி ஸ்கூல் நடந்துட்டு இருந்ததுல இன்னைக்கு ஐடிஐ நடத்திட்டு இருக்கு அதுல தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண இல்லை அப்படின்றது தான் உங்க எம்பிக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க பத்துக்கு ஜீரோ தான் நாங்கள் தருவோம் அது வந்து ஒரு ஒரு என்ன தெரியல ஆனா எம்பி வந்து எப்படி இதை பண்ணுவேன் இதை பண்ணி கொடுப்பேன் கட்டாயமாக நீங்கள் ஓட்டு போடுங்க இந்த இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க தான் அது மட்டும் ஒன்று தீ மாட்டாங்க அங்கே வருவாங்க இப்படி இப்படி கை காமிங்க இப்படி இப்படி பார்ப்பாங்க அதோட போயிடுவாங்க அதோட அந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க அதனால் அவங்க ஜீரோ மார்க் தான் கொடுக்க முடியும் தவிர இது பண்ணாங்க அதை மாங்கிட்டு எது சர்டிஃபிகேட்டாக எதுவுமே கொடுக்க முடியாது அவங்கள பொறுத்த விற்குறது வந்து இதை மீன்பிடி துறை துறைமுகத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னார் அது பண்ணதாக தெரியல கழிபட வசதி குடி தண்ணி வசதியெல்லாம் பண்ணுறேன்னாங்க அதுவும் பண்ணுறதா தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜெல்லாம் சீரமைச்சு தரேன்னாங்க ரோடு போகிறோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை அந்த ஃபிஷ் யார்டு ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்க அதுவும் ரெடி பண்ணி தர நாங்கள் தரல இது மாதிரி நிறைய பல கோரிக்கை இருக்குது மீனவர்களுக்கு மீனவர் கோரிக்கை வந்து பெரும்பாலும் எதுவுமே அது எதுவுமே செய்யலை எம்பி ஃபண்ட்லேருந்து எதுவுமே செய்யலை உங்கள் எம்பிக்கு வந்து பத்துக்கு எவ்வளோ மாற்றுங்க பத்துக்குன்னு வரும்போதே ஜூராக தான் கொடுக்க முடியும் யாருமே என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்றாங்க இந்த கலாரம் பகுதியை மாற்றி தரானாங்க அதுவும் மாற்றி தரல அந்த பிரிட்ஜு மேலே வச்சாச்சு மீன் விற்க போக முடியல எங்களால் நைட்டில் போனாக்கா இந்த போடு இப்போது வண்டிக்காரம் தொல்ல தாள முடியல கண்டினர் வண்டி ஃபுல்லாக நிற்க வச்சிட்றாங்க ரோடு தாண்டி போவது பயமாகுது வர இடத்துல வந்து போக முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த க கலாரத்தை சுத்தம் பண்ணியும் கொடுக்க மாட்றாங்க இந்த கலாரம் இங்கே கொண்டாடுறேன் கொண்டாடுறேன்னு கொண்டாட மாட்றாங்க அதை அப்படியே போட்டுடுறாங்க எந்த வர வரமாட்றாங்க எம்பி யாருனே தெரிய மாட்டுது தெரிஞ்சால் தானே நாங்கள் போகிறது எம்பிக்கிட்ட எம்பி யாருன்னு தெரிய மாட்டேது எங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் முன்னாடியே வந்துடுறாங்க கரெக்டாக ஓட்டுக்கு மட்டும் விட்டு கொடுத்து தேங்கி வந்துடுறாங்க ஓட்டு ஓடுங்க ஓட்டு போடுங்க எங்கள் ஓட்டு மட்டும் தான் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு சுத்தம் பண்ணி தர மாட்றாங்க எங்களோட இது என்னான்னு பார்க்க மாட்றாங்க வந்து சரி எவ்வளோ மார்க் கொடுவீங்க ஆ எம்பிக்கு இங்கே இங்கே வந்தாருன்னா நாங்கள் ஜீரோ தான் போட்டு அனுப்புவோம் அவருக்கு ஒரு மார்க்கும் போட மாட்டோம் மக்கள் மதிப்பெண்களுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன பார்க்கலாம் வடசென்னை தொகுதியினுடைய எம்பி வெங்கடேஷ் பாபுவுக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை தான் பார்த்து பத்திற்கு மூன்று மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு வட சென்னை தொகுதியினுடைய எம்பி வெங்கடேஷ் பாபு நாடாளுமன்றத்தில் செயல்பட்டது மற்றும் மக்களுக்காக செயல்பட்டது ஆகிய காரணிகளுடைய அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு வட சென்னை தொகுதி எம்பி வெங்கடேஷ் பாபா அப்படிங்கிற விவரங்களை எம்பிக்கு எத்தனை மார்க் பகுதியில் பார்க்கலாம் வடசென்னை தொகுதியினுடைய எம்பி வெங்கடேஷ் பாபு நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கிருக்கிறார்கள் பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஒரு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு எம்பி வெங்கடேஷ் பாபு திரு துரிசாமி ரவீந்திரன்ஸ்ல வந்து எண்பது சதவீதத்துக்கு மேல வச்சிருந்தாலும் மக்கள் மனசில் அவர் அட்டண்டன்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரோ அட்டன்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காருங்கிறது அதுவும் அவரோட தலைமைக்கு மட்டும்தான் தெரியும் மக்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் யார் போறா என்ன பேசுறாங்க தெரியாது இன்னும் பாராளுமன்றத்தில் மக்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன் சசிகலா புஷ்பா வந்து மு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராட்டு வந்து இன்டைரக்டாக ஒரு குற்றஞ்சாட்டி என்ன ஹராஸ் பண்ணுறாங்கன்னு அமித் அன்சாரி ராஜசபாவில் மக்களை வேணாம் நம்ம ராஜசபாவில் தான் சட்டசபை ம மக்களவையில் நடந்த நிகழ்வில் பெரிய நிகழ்வாக வந்து மக்களுக்கு அந்த பரபரப்பான குற்றச்சாட்டு தான் தெரியுமே தவிர ராஜசபா உறுப்பினராக சிதம்பரம் என்ன பேசுனார் ராஜசபா உறுப்பினராக கனிமொழி கன்ஸ்ட்ரக்டிவாக மின்சாரத்துக்கு என்ன தேவைன்னு பேசினார் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் தெரியும் முன்னே முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இந்த மதிப்பெண்கள் நாற்பத்தி ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படை தான் அதிகமாக இருக்கிறது மக்கள் கருத்து அப்படிங்கிறதுக்கும் பத்துக்கு மூன்று மதிப்பெண்கள் தான் நம்ம நாடாளுமன்றத்தின் செயல்பாடு கொஸ்டின் கேட்டா நாடாளுமன்றத்தில் என்ன செயல்பாடு வச்சிருங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களே தண்டறிடுவாங்க நம்ம வந்து டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஒரு ஊடகத்துல இருக்கனால அந்த உடனே டீடைல்ஸ் நமக்கு கிடைக்குது நாம அதை பேசுறோம் சாதாரண ஜனங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடையாது மீண்டும் வந்து முன்னோரு காலத்தில் முரசிமாரனுக்கு விதம் வைகோவுக்கு வாதம்லாம் மக்கள் சிலாகிச்சு இருந்த அரசியல் காலகட்டம் வந்து பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் வந்து அந்த பாராளுமன்ற விவாதத்துக்குள்ள அந்த மதிப்பு மரியாதையும் மக்கள் வந்து ஊடகங்களில் பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ள தன்மைகள் வந்து மிகவும் குறைஞ்சிட்டுங்கிறத நான் வந்து அந்த டிஃப்ரென்ஸையும் நான் பார்க்கறேன் என்றால் அதே வேளையில இவரோட பாராளுமன்ற அட்டன்ஸுங்கிறது வந்து கட்சி தலைமையை திருப்திப்படுத்தக்கூடியது தான் வெங்கடேஷ் பாபு கட்சி தலைமையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அங்கே நாடாளுமன்றத்தில் அதிகளவு அட்டனன்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு ஸ்கூல் பையன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் வச்சுட்டு தேர்வில் வந்து தோற்று போகிற மாதிரி வெங்கடேஷ் பாபு மக்கள் மனசில் வந்து மதிப்பு எழுந்துட்டாரா இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் அவங்களோட அட்டனன்ஸ் இருந்தது அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்த போது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு எசன்ஷியலான ஒரு விஷயமாக இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் அப்படி இருந்ததுனால் அந்த எசென்ஷியலாக அவங்க பிரசன்ட் அங்கே தேவை இருந்ததுனால தமிழ்நாட்டோட தொண்ணூற்றி சதவீத இடங்களை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணதுனால ஏடிஎம்கே அவங்க அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால அவங்க அட்டண்டன்ஸ் அங்கே இருந்தது இல்லாட்டி ஜெயலலிதா அவங்க வந்து புல்ல அவங்கள இது பண்ணியிருப்பாங்க கண்டிச்சிருப்பாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு கேப் இருந்தது அதில் அட்டண்டன்ஸ்லாம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்தில் வந்து ரொம்ப குறைவான மார்க் வாங்கியிருக்கார் தொகுதி நீதியை பயன்பாட்டு பண்ணுறதுலேயும் ரொம்ப குறைவான மார்க் வாங்கியிருக்கார் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுலையும் ரொம்ப குறைவான மார்க் வாங்கியிருக்கார் இந்த இந்த குறைவான மார்க் வாங்கினது இந்த பார்லிமெண்டரி பெர்ஃபார்மன்ஸ்ல காம்பன்ஷேட் பண்ணிருக்காரு இந்த நாற்பத்தொரு மார்க் இரண்டாவது பார்லிமென்ட்ரி ஆக்டிவிட்டி மக்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அம்பதுன்னு வச்சு பாத்தீங்கன்னா இந்த மூணு இந்த மக்கள் சம்பந்தப்பட்ட தொகுதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபெயில் ஆயிருப்பார் அவர் ஆக்சுவலா நீங்க இன்னும் குறுக்கி பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃபெயில் அவரு பார்லிமென்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ்ல பாஸ் பண்ணிருப்பார் டோட்டலா எடுக்கும்போது ரெண்டும் கம்பெண்ட் பண்ணும்போது ரெண்டு இதையும் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்மார்க் வரதுக்கான வாய்ப்பு லாபத்து ஒரு பர்சன்ட் வாங்கியிருக்காரு திமுக பார்த்தீங்கன்னா சோமுரு தான் வச்சுக்கோங்க சோமுக்கு அடுத்த தடவை கண்டிப்பாக சீட் அங்கே தான் அவர் தான் அப்படின்னா அவர் உறுதியாக இந்த நம்ம தொகுதியின் ஏதாவது ஒரு காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார் இப்போ வந்து வெங்கடேஷ் பாபு மாதிரி ஆட்கள் வரும்போது எம்பி வந்து ஐந்தாண்டு காலம் இல்லை உண்மையாக தான் அதிமுக அனுப்புறோம் அப்படின்னா அடுத்த ஆட்சி உங்களுக்கு அப்படின்னு சொன்னா எம்பி வேலை மட்டும் இல்லைங்க அடுத்தது அடுத்த அடுத்த தேர்தல்ல தனக்கும் அந்த தனக்கே தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு நினைச்சார்னா இன்னும் கொஞ்சம் தன்னோட உறுதியாக தன்னோட கால்களை பதிச்சு வேலை செய்ய எம்பிக்கள் வந்து தனக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க மக்கள் நல்லது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க அதிமுக வந்து நிரந்தரம் கிடையாது வெங்கடேஷ் பாபு போல வேற ஒருத்தர் கிடைக்கும் சரி நம்மளால இன்னைக்கு இருந்தாலும் இது பண்ணினோம் அவ்வளவுதான் அடுத்த வாட்டி யார் வராங்களோ பாத்துக்கலாம் அப்படி கழிச்சதுன்னா அடுத்த வாடி இதலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் தலைமை வந்து

அதிமுக சார்பாக வடசென்னை தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வேட்பாளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை அடுத்ததாக பார்க்கலாம் தற்போதைய தென் சென்னையினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயவர்தனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக அந்த கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது முன்னாள் எம்பியாக இருந்த திரு பாலகங்காவுக்கும் இங்கே வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய கட்சிக்காரங்களால் சொல்லப்படுகிறது தற்போதைய எம்பியான திரு வெங்கடேஷ் பாபுவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் எங்களுடைய கட்சியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியனுக்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது திரு ரவீந்திரன் துரைசாமி அதிமுகவுலருந்து இப்போது இருக்கக்கூடிய எம்பிக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் சென்னையினுடைய எம்பி ஜெயவர்தனுக்கு இங்கே வடசென்னையில் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதிமுகவுக்குள்ள ராயபுரம் மற்றும் வட சென்னைக்கு கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கக்கூடிய ஜெயக்குமாரோடைய இன்ஃப்ளன்ஸ் இந்த இடத்துல இருக்குமா இதில் ரெண்டு விஷயம் அதிமுக அதில் ஒன்று அண்ணா திமுக அரசியலில் ஸ்டேட்டஸ்கோ வந்து ஜெயலல்தான் மாதிரி இப்போ உள்ள இரட்டை தலைமை வந்து மாற்றுறது வந்து கடினம் பெரு அதாவது கான்சன்சஸ் வேணும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரு கான்சன்சஸ் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் தான் ரெண்டு ரெண்டுவருக்குமே வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் ரெண்டு வருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு வந்து மெச்சூர் பொலிட்டிஷியன்ஸ் ரெண்டு வரும் அடுத்தபடியாக அங்கே சென்னையில் யாருக்கு அதிக சேய் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் அந்த அபிஷலா செய்தி தொடர்பாளர்னு சொன்னாலும் கூட அந்த அரசின் அரசின் முடிவுகளையும் முதலமைச்சரின் அரசியல் முடிவுகளையும் வந்து அந்த கான்சியஸ்கீப்பராகவோ ஒரு அந்த வாய்ஸ் ஆட்டும் அதை சொல்கிறது வந்து ஜெயக்குமார் தான் சொல்லிட்டு இருக்கு அதிமுக குரல் ஜெயக்குமார் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலையும் வடசனைக்கு ஜெயக்குமார் யாருடைய பேரை முன்மொழிகிறாரோ அவருக்கு தான் வாய்ப்பா நிச்சயமாக ஜெயக்குமாருக்கு ஒரு பெரிய சே இருக்கும் அதில் இந்த மாற்றம் இல்லை ஸ்டேட்டஸ்கோங்கிற ஒரு பாலிசியும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக அப்படின்னா அவருடைய மகன் ஜெயவர்தன் இங்க வரக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இல்ல அது அவரு மகன் தென்சென்னு கட்டு ஸ்டாட்டஸ்கோ அப்படின்னு கட்டு நினைக்கிறாரா வடசென்னையில மகனு கட்டு நினைக்கிறாரா ஜெயவர்தன என்ன நினைக்கிறாங்கன்னா அதுல பல இப்ஸ் பட்ஸ் இருக்குது அந்த வடசென்ன கேண்டிடேட்ல ஜெயக்குமாருக்கு நிச்சயமா வந்து ஒரு பெரிய சே இருக்கத்தான் செய்யும் அவர் வந்து தன்னுடைய கேண்டிடேட்டை வந்து இபிஎஸ்சிட்டையும் புஷ் பண்ணுவார் ஓபிஎஸ்சிட்டையும் புஷ் பண்ணுவார் அதில் அவர் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தான் நான் கருதேன் ஏன்னா அந்த க அந்த கட்சியோட மக்கள் அந்த கட்சி என்ன கருத்தில் இருக்குது அரசு என்ன கருத்தில் இருக்குங்கிறத வந்து இன்றைக்கி அவரோட கருத்தில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியுது அந்த அளவுக்கு அவர் ரெ ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவரும் ஒரு முக்கிய தலைவர் தான் ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாம் போஸ்டர் போட்டாங்க அதனால ஸ்பீக்கர் போஸ்டர்லாம் அவர் இழக்க வேண்டியது இருந்ததெல்லாம் நடந்த கதை ஏன்னா அந்த ஸ்டேச்சரில் அவர் இருந்தாருங்கிறதும் உண்மை ஸோ அவருக்கு ஒரு சேர்க்கு திருப்பிரியன் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியனுக்கு கூட இங்கே வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வட சென்னையில வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஏன்னா மனோஜ் பா அவங்க அவங்களுடைய ஃபாதர் பிஹெச் பாண்டியன் கூட அங்கே சவுத்துலேருந்து வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மனோஜ் பாண்டியன் கூட எம்எல்ஏவாக அந்த பகுதியிலேருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்ன்றதை நம்ம பார்த்தோம் அதனால் வந்து இந்த வடசென்னையை பொறுத்த மட்டும் அவருக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறை ஆனால் அதிமுகவினுடைய கட்சிக்குள்ளே பி எச் பாண்டே திரு மனோஜ் பாண்டேனாகட்டும் இரண்டு பேருக்குமான அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிறதே எல்லாரும் பார்க்கறாங்க இல்லையா இவர்கள் வந்து இந்த அந்த அதிமுக உள்ள இருக்கிற அந்த இரட்டை தலைமையில் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்ல தான் இவங்க இருந்தாங்க அப்படிதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாங்க அவங்க அதனால் அவர்களுக்கான சீட்டுன்றது வந்து சவுத்தில் வேணா இபிஎஸ் கன்சிடர் பண்ணுவாரே தவிர இந்த சென்னை சிட்டிக்குள்ளே அவங்களை கன்சிடர் பண்ணுவாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு அதில் மனோஜ் பாண்டியன் கண்டிப்பாக இங்கே கொடுக்க மாட்டாங்க சவுத்தில் வேணா கொடுப்பாங்க வளக்கம் வாய்ப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறது பழைய கா கட்சிக்காரர் அவர் அவருக்கு இருக்கு ஜெயவர்தன் கேஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன் கேஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நார்த் மெட்ராஸில் கொடுக்குறதுனா கட்சிக்காரங்க மத்தியிலே ஒரு ஒரு வெறுப்பு உண்டாகும் ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் ஒரே ஏரியாவில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மத்தியில் இவங்க ஃபேமிலியை விட்டு ஆள் இல்லையா அப்படின்ற ஏற்கனவே ஆர்கே நகரில் மதுசூதன் எல்லாம் இவருக்கு எதிராக இருக்காங்க ஸோ அந்த உட்கட்சி குளறுபடிகள் உள்கூத்தெல்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசிப்பாங்க மறுபடியும் ஆனால் தென்செனையில் எப்படி இருக்காருன்னா ஜெயவர்தன்

சமாதானப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்களோன்னு கூட ஒரு எண்ணம் இருக்கு ஆனா ஜெயவர்தன் சவுத் சென்னையிலேயே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத அந்த மக்களோட குறையா இருக்கு இல்ல இல்ல அதை நம்ம அடுத்தடுத்த தொகுதிகளில் பார்க்கும் பொழுது பார்க்கலாம் அடுத்ததாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது தென் வட சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட சட்டத்துறையினர் திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் கிரிராஜனுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வடசென்னையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த டி கேஸ் இளங்கோவனுக்கு மீண்டும் இங்கே வாய்ப்பு அளிக்கப்படலாம் அப்படின்னு அவங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆர்கே நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு கூட இங்க நாடாளுமன்ற வேட்பாளராக வாய்ப்பு இருக்கு திமுக சார்பில் அப்படிங்கிற விவரங்களும் தெரிய வருது திரு ரவீந்திரன் துரைசாமி திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி இந்த வட சென்னை டி கே சிம்லா முத்து சோழன் ஆகட்டும் மக்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானவங்க கடந்த தேர்தலில் போட்டிட்டவர் கிரிராஜ் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்களா திமுக வந்து கிரிராஜன் வந்து சட்ட இதில் இருக்கிறாரு திமுகவின் சட்ட இதுக்குள்ள வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்றதால அவரோட பங்களிப்பும் ஹெவியாக இருக்குது ஏற்கனவே என்னன்னு ஒரு சிம்லா முத்து சோழனும் பாசிபிள் கேண்டேட் தான் அவருக்கு வந்து ஆர்கே நேரில் கொடுக்கல அதனால் வந்து அதுவே ஒரு பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணங்கிறது அழகிரி போன்றவங்க வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஏற்கனவே தொண்டர் கொடுத்து தொண்டர் வந்து கட்டுத்தொகை இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து ஜெயில்தாவே எழுத்து நின்னவங்கனால இவங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்தால் டி கே வந்து ஒன்று ராஜசபா நாலு வருஷம் இருக்குது அந்த ராஜசபா இல்லைன்னா அவர் வந்து பிட்டன் ப்ராப்பர் கேண்டிடேட்டு ஒரு மூத்த தலைவர் திராவிட இயக்க வரலாறு உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பட் அவருக்கு ராஜ்சபா நாலு வருஷம் இருக்கனால வந்து அவர் வந்து லோக்சபா கேண்டிடேட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறவு இந்த ரெண்டுமே வந்து ப்ராபிள் கேண்டிடேட்ஸ் தான் பிரியன் அதிமுக அந்த பிளவுக்கு பிறகு அமமுகவுடைய ஆதரவு அப்படிங்கிறது வட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு பிளவு அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சாதகமாக போய் முடியுமா கண்டிப்பாக அது சாதகமாக இருக்கும் ஏன்னா வந்து இங்கே வந்து அதி அமமுகவோட பிளவுன்றது அந்த ஓட்டுக்களை பிளக்குறது ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக இருக்கும் ரொம்ப கணிசமான ஓட்டு அவங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா புரியும் பாத்தீங்கன்னா வந்து வெற்றிவேல் இருக்காரு ஆர்கே நகர் பெரம்பூர் ஆர்கே நகர் தொகுதிகள் வேறு பல தொகுதிகளெலாம் கூட அமமுகன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கீழ் லெவலில் இருக்காங்க அவங்க வரசனையை பொறுத்த மட்டும் ஸோ சப்தான்சியலாக ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஓட்டை பிரிக்கும் பொழுது பத்து லட்சம் ஓட்டு உள்ள வரசனையில் பார்த்தீங்கன்னா கணிசமான தொழிலாளர்கள் வ வட இந்தியர்கள் அப்புறம் வந்து மீனவர்கள் இருக்கிற இந்த தொகுதியில் எல்லாமே வறுமை கோட்டுக்கு நிறைய பேர் இருக்கிற இந்த தொகுதியில் வந்து அமமகாவோட அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து வின் பண்ணுறதுக்கான சப்தான்சியலாக வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் திமுக வந்து இந்த இரண்டும் ஓட்டுக்களை பங்கு போடும்போது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்கறோம் ஏன்னா வடசென்றி டிரெடிஷனாக ஒரு திமுக தொகுதி எக்ஸப்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜெயலலிதா இருந்தபோது நடந்தது இப்போ ஜெயலலிதா இல்லன்றே பார்க்குறோம் சிம்லா முத்துச்சோழனுக்குலாம் அந்த அளவுக்கு எம்எல்ஏக்களாக எம்எல்ஏக்களுக்கு எம்எல்ஏ பதிவுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர ஒரு எம்பி போஸுக்கு சிம்லா முத்துச்சோழனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஸோ இந்த அளவில் பொழுது ஈக இளங்கோவனுக்கு ராஜ்யசபா இருக்கிறதுனால ஒன்னு கிரிதராஜா கன்சிடர் பண்ணலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி குளத்தூர் தொகுதியில் ஒரு கட்சிக்காரர் புதுதாக உத்தர ஸ்டாலினோட நன்மதிப்பை பெற்றவர் போடுறதுக்கான

மிக 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 குறைவு அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணியில் மதிமுக உறுதியாக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் வந்த பிறகு வட சென்னை வந்து வைகோவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வைகோ வந்து அவர் விருதுநரில் தான் அனுப்பார் வைகோவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்க தான் செய்து வைகோ கூட தான் வெற்றி பெறலைங்கிற ஒரு ஆதங்கத்தை நேத்து பேட்டியில் தெரிவிச்சிருந்தார் நிச்சயமாக வெற்றி பெறலனாலும் கூட வைகோக்குன்னு வேற ஒரு கேண்டேட்டுங்கிற முறையில் அந்த பகுதி மக்களுக்காக போராடக்கூடியவர் பல களங்களை கண்டவர்னு வைகோக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஜாதி மதம் கடந்து சிவகாசி விருதுநகர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாக்கு இருக்குது ஸோ அவர் வந்து வைகோ கண்டஸ்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் திமுக மதிமுக கூட்டணியில் விருதுநர்ல தான் வைகோ கண்டஸ்ட் பண்ணுவார் நாங்கள் கருதுகிறோம் பிரியன் இந்த வடச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு தாபாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து போன முறை போட்டியிட்ட வாசகி அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி இந்த இதுக்கு வடசென்னைக்கு வந்து அவங்க விட்டு கொடுப்பாங்களா அதாவது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை இந்த சப்போஸ் சிபிஐ சிபிஎம்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்து வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே தாப்பா அப்புறம் வந்து சவுந்தர பாண்டியன் தாப்பா போட்டிட்டு இன்னும் வின் பண்ணியிருக்காரு சிபிஐல வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர சவுந்தரராஜன் அப்புறம் வாசுகி இவங்கெல்லாம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லாம் போட்டி போட்டாங்க ஸோ சிபிஎமுக்கு சிபிஐக்கெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு இது இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு திமுக எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்க ஆனால் என்னன்னா காங்கிரஸ் கூட கேட்கலாம் காங்கிரஸ் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு போன தடவை டூ தௌசண்ட் போர்டீன்ல பிஜு சாக்கோன் ஒருத்தர் போட்டி போட்டாரு அவர் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் வாங்கினார் அவர் வந்து ஸோ காங்கிரஸ்க்கு அந்த தொகுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மதிமுக கூட ஒரு தடவை அங்கே போட்டி போட்டதா ஞாபகம் இருக்கு மதிமுக கூட அந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கறதுக்கான வாய்ப்பு சிபிஐக்கும் சிபிஎம் இருக்கிறத பார்க்கிறோம் இருந்தாலுமே திமுக அந்த தொகுதியை வந்து எந்த கூட்டணி

சப்போஸ் திமுக அதிகாரத்துல வருது வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல நீங்க திணிச்சீங்கன்னா அவ்வளவா எதிர்ப்புகள் இருக்காது திணிப்பு தான் இல்லையா ஆமா இப்ப வந்து இப்ப வந்து நீங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கீங்க ஆர்கே நேரம் அடி வாங்கிருக்கீங்க இந்த சமயத்துல மறுபடியும் கொண்டு வந்து உங்க குடும்ப உறுப்பினர் போட்டீங்கன்னா பேர் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படி திமுக தலைமை எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து அந்த முடிவு வந்து பாதகமா விளையும் பாதகமான விளைவுகளை உண்டாக்கும் கருத்து எனக்கும் உடன்பாடு ஒவ்வொரு நாளும் எந்தெந்த தொகுதிகளை பற்றி பேச போறோம் அப்படிங்கிற தொடர்ந்து பார்க்கலாம் அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு பிரியன் மற்றும் ரவிதந்தூரேசாமி நிகழையத்தோடு இன்றைய பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சி நிறைவடைகிறது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தொகுதி உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி உங்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்காக திங்கள் முதல் வரை இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் தேர்தல் திருவிழாவினுடைய தொடக்கப்புள்ளி இந்த பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்க